எதிர்மறை விமர்சனங்களால் விழிப்புதுங்கி நிற்கும் கார்த்திக் தோல்வி படத்திற்கு சக்சஸ் பார்ட்டி வைத்த படக்குழு சோசியல் மீடியா அனைத்திலும் விருமன் திரைப்படத்தை பற்றி தான் பேச்சு அடிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த படத்திற்காக கார்த்தி கப்பலில் சென்றெல்லாம் ப்ரொமோஷன் செய்தார் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ப்ரமோஷன் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார் இப்படி ஏகப்பட்ட செலவு செய்து விளம்பரப்படுத்திய இந்த திரைப்படம் தற்பொழுது பல்வேறு விதமான நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அந்த வகையில் இப்படம் எதனால் இந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கப்படுகிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலில் படத்தின் கதையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் எந்தவிதமான புதிய முயற்சியும் இல்லை முத்தையாவின் பழைய படங்களில் இருக்கும் சாயல்தான் இதிலும் தெரிகிறது இதுதான் படத்தின் மிகப்பெரிய மைனஸ் அதே போன்று கிராமத்து கதை என்றாலே ஹீரோ கரடு முடகாத்தான் தான் இருக்க வேண்டும் என்பது தமிழ் சினிமாவில் எழுதப்படாத விதி அதை முத்தையா இந்த படத்திலும் சற்றும் பிசகாமல் வைத்துள்ளார் மேலும் இது போன்ற வில்லேஜ் கதையில் வீட்டிற்கு மூத்த நபராக ஒரு பாட்டி எப்பொழுதும் இருப்பார் அதே போன்று வடிவு கரசியும் இந்த படத்தில் வந்து செல்கிறார் அடுத்ததாக ஆர் கே சுரேஷ் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார் ஆனால் வில்லன் என்ற பெயரில் அவரை காமெடி பேஸ் விட்டார்கள் என்பதுதான் உண்மை கேமரா முன்னால் முகத்தை விரைப்பாக வைக்க வேண்டும் என்று இயக்குனர் கூறியிருப்பார் போல அதனால் ஆர்கே சுரேஷ் மேசை துடிக்க மூக்கு புடைக்க பயங்கர டெரராக தெரிகிறார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதித்தியின் கேரக்டர் கியூட் என்ற பெயரில் அரைமெண்டல் போன்று இருக்கிறது இசை வெளியீட்டு விழாவில் கார்த்தி சூரி ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலரும் சங்கரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தனர் இதுவே படத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலை தூண்டியது ஆனால் படத்தில் அவருக்கு பல இடங்களில் நடிக்க தருமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்று படத்தில் இருக்கும் பல விஷயங்கள் ரசிகர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கிறது அதுவே விருமன் படத்தின் இந்த தோல்விக்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது இனிமேலாவது காத்தை சுதாரித்துக் கொண்டு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் ஆசையாக இருக்கிறது இப்படி விருமன் படம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போது படக்குழு சக்ஸஸ் பார்ட்டி வைத்து கொண்டாடி இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன சரி நம்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி